வணக்கம். நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு இரண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தின் புத்தகத்தின் பின்பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் படிப்படியானது. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா கூட்டுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு. கூட்டு உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. கூட்டும் காரணமும் சரி. சரியான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நேராக நடப்பது. இது சரி. இது சரியான இணை. அடுத்ததையும் பார்க்கலாம். ஹோமோ ஹேபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். இங்க ஹோமோ ஹேபிலிஸ் பாத்துருங்க, இந்த மனிதன் நிமிர்ந்து நிற்கவே இல்லை. ஆகவே இது தவறு. ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன். சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ எரெக்டஸ் கிடையாது. ஆகவே இது தவறு. அடுத்தது ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. முகத்தின் முன்பக்கம் நீட்சி குறைந்து காணப்படுவது யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ சேப்பியன்ஸ் கிடையாது. ஆகவே இதுவும் தவறு. சரியான இணை என்பது ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது. இது சரியான இணை. கோடிட்டு இடங்களை நிரப்பவும். தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. கரிக்கையூர் சரியா தவறா? நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். இது தவறு. ஏனென்றால் நாணயங்களை ஆராய்வதற்கான துறை என்பது நாணயவியல். ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. சரி. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். சரி. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. ஏனென்றால் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. அகலாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை. இரண்டு, தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? நம் பாடப்புத்தகத்துல 122வது பக்கம். பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோள்கள், மரப்பட்டைகள், இலைகள் ஆகியவற்றை அவர்கள் ஆடைகளாக அணிந்தார்கள். தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? பாடப்புத்தகத்துல பக்கம் 122வது பக்கம். அவர்கள் குழுக்களாக மரம், குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள். நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? எருது. மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்?
பாடப்புத்தகத்துல பக்கம் 127 விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. அடுத்ததாக கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, பரிணாமம் என்றால் என்ன? நம்ம பாடப்புத்தகத்துல பக்கம் 128 பக்கத்துல மீள் பார்வையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம். ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதர்களின் இரு பண்புகளை எழுது. பாடப்புத்தகத்துல பக்கம் 119. இரண்டு பண்புகள், ஒன்று சுயமாக சிந்திக்கும் மனிதன், நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். மூன்று, மனிதர்கள் ஏன் இடமிட்டு இடம் நகர்ந்தார்கள். பாடப்புத்தகத்துல பக்கம் 122. அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றார்கள். பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். பக்கம் 122. வேட்டையாடும் முறைகள், குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். கோடாரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? பக்கம் 123. முன்னோர்கள் கோடாரிகளை மரம் வெட்டவும் மரக்கிளைகளை நீக்கவும் குழி தோண்டவும் விலங்குகளை வேட்டையாடவும் விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினார்கள். தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? பக்கம் 120. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? பக்கம் 120. மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. நன்றி.